நெட்டுமார்க்கெட்டிங் ப்ராடக்ட் எல்லாருக்கும் வேலை செய்யுமானா செய், இந்த டாக்டர் போலி டாக்டர் ஏமாத்துக்கார டாக்டர் சொல்ல முடியுமா? நெட்டுமார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி தப்பு, நெட்டுமார்க்கெட்டிங் கம்பெனி தப்பு அப்படின்னு உங்களுக்கு உயிரை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருப்பான், உங்க உயிரெடுக்க நாலு பேர் அலைஞ்சிட்டு இருப்பான். ஒரு ஒரு கழுகு பார்வையா மேல இருந்து பாருங்க, அப்பதான். இப்போ நண்பர் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு, நெடுமகடி கம்பெனி ப்ராடக்ட் இப்போ யூஸ் பண்ணேன், ஆனால் என் சிஸ்டர் யூஸ் பண்ணாங்க அது யூஸ் ஆகலை, டயட்டிங் பண்ணாங்க அது பண்ணாங்க பட் யூஸ் ஆகலை அப்படின்னு. எஸ், உண்மை, எல்லா நெட்டுமார்க்கெட்டிங் ப்ராடக்ட்டும் எல்லாருக்கும் யூஸ் ஆகாது. எப்படி நம்ம டாக்டர்கிட்ட போனோம், ஒரு நேரத்து போனோம் அவர் கேட்கல, ரெண்டு நேரம் போனோம் கேட்கல, அந்த டாக்டர்கிட்ட போனோம் சரியாகலை, வேறு டாக்டர்கிட்ட போனோம், இந்த இதுக்கு உலகத்தில் உள்ள எல்லா வைத்தியம் பார்த்தோம் ஆனால் சரியாகலை எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. நான் நெட்டுமார்க்கெட்டிங்கில் இருக்கேன், ஆனால் நெட்டுமார்க்கெட்டிங் ப்ராடக்ட் எல்லாம் சரியாகும் அப்படின்னு கேரண்டி கிடையாது. எப்படி வந்து எல்லா விஷயம் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாதோ அந்த மாதிரி நெட்டுமார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாருக்கும் ஒர்க் ஆகாது. உடனே நெட்டுமார்க்கெட்டிங் ப்ராடக்ட் எல்லாம் தப்பு அப்படிங்கள, நீங்கள் நெட்டுமார்க்கெட்டிங் உங்களுக்கு ஒர்க் ஆகலை, இந்த ப்ராடக்ட் மற்றவங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கு, அவங்க லைஃபு மாறியிருக்கு, அவங்களுக்கு பயங்கர சேஞ்சஸ் வந்திருக்கு, குணமாயிருக்கு. எனக்குன்னு பார்த்தா நான் வந்து முட்டு ஜம்பனியாக முட்டு தசப்பேஞ்சு இப்போ வெளியே ஆயுர்வேதிக்கு மெடிசினு டாக்டரு பெயின் கில்லர் அந்த மாதிரிலாம் போட்டு மண்டை காஞ்சி போய் கடைசியில் நெட்டுமார்க்கெட்டிங் ப்ராடக்ட்டை வந்து ஒரு 6 மாதம் சாப்பிட்டேன், எனக்கு பெயின் அந்த வழியே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து வேலை செஞ்சுருக்கு, எனக்கு வந்து வேலை செய்யுது. ஸோ மற்றவங்களுக்கு வேலை செய்யலை. நெட்டுமார்க்கெட்டிங் ப்ராடக்ட் எல்லாருக்கும் வேலை செய்யுமா? செய்யாது சில நேரம். அதுக்காக நெட்டுமார்க்கெட்டிங் ப்ராடக்டே தப்புன்னு இல்லை. எப்படி எம்பிபிஎஸ் டாக்டர் வந்து ப்ராடக்ட்டு அவரு அவர்கிட்ட போன மருந்து எடுத்தோம் காய்ச்சி கேட்கல சரியாகலை, திரும்பவும் அவருக்கு அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னா இவர் ஸ்கேமு, இந்த டாக்டர் போலி டாக்டர் ஏமாத்துக்கார டாக்டர் சொல்ல முடியுமா? எல்லாமே ப்ராக்டிஸ் தான், எல்லாமே ப்ராபபிலிட்டிஸ், எல்லாமே சரியாகுமா அப்படின்னு பார்க்குறது. சார், நெட்டுமார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ஸ் வந்து வேலை செய்யலை அப்படின்னா உடனே நெட்டுமார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி தப்பு, நெட்டுமார்க்கெட்டிங் கம்பெனி தப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இல்லையா. எல்லாருக்குமே எல்லாமே வேலை செய்யாது. உங்களுக்கு உயிரை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருப்பான், உங்கள் உயிரெடுக்க நாலு பேர் அலைஞ்சிட்ருப்பான், நண்பர்கள் இருப்பான், பகைவர் இருப்பான், ஆள் அதே தான். ஸோ சமையல் மனுஷன்லேயே அப்படி விதமாக இருக்கும்போது ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலை செய்யுமா? ஒரே ஒரு மருந்து ஒரே ஒரு விஷயத்தை சரியாக்கும்போது ஏன் உலகத்தில் இவ்வளோ கம்பெனி இவ்வளோ மருந்து இவ்வளோ டாக்டர்ஸ் ஏன் இருக்காங்க சொல்லுங்கள். இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வெளியேருந்து இந்த உலகத்தை பார்க்கணும், அப்போ தான் அது புரியும். நான் சொல்கிறது இதில் மட்டும் இல்லை, நீங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல பார்த்துக்கிட்டாலும் சரி அது நீங்கள் யோசிக்கும் போது ஒர்க் அவுட் ஆகும். ஒரு ஒரு கழுகு பார்வையாக மேலேருந்து பாருங்கள், அப்போ தான் அதோட உண்மை என்ன பொய் என்ன சரி என்ன தப்புன்னு அனலைஸ் பண்ண முடியும். ஒரு சின்னதாக போயிட்டு இதில் போய் ஓட்டையை அதில் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா புரியாது. கொஞ்சம் வெளியே வந்து ஓவரால் எல்லாருக்கும் இப்படி தான் நடக்கா, உண்மையாக பொய்யா, என்ன நடக்குது, யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. ஆ, நான் ஒத்துக்கிட்டதான், எங்கள் மக்கள் எல்லோரும் ஏய் நாங்கள் தான் பெருசு, எல்லாம் 100க்கு 100 மாற்றிடுவோம், கேரண்டி தரேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் யாரும் யாருக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. வாழ்க்கையிலையும் சரி, ரிசல்ட்ஸ்லையும் சரி, ப்ராடக்ட்லையும் சரி, பிளான்லையும் சரி, பணம் சம்பாதிக்கலையும் சரி, பெஸ்ட்டு கம்பெனிங்கிறதும் சரி, பெஸ்ட்டு கம்பெனிலாம் காணாமல் போயிடும், எவ்வளோ பெஸ்ட் கம்பெனிஸ் காணாமல் போயிருக்கு இல்லையா. வாழ்க்கைங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும், எதுலேயுமே பெர்மனண்ட் இல்லை. ஸோ அதை முடிவு பண்ணிவிட்டு எந்த இதுவும் பண்ணாதீங்க. ஓவராலாக ஒரு விஷயத்தை பாருங்கள், ப்ராபபிலிட்டிஸ் தான், நல்லா இருக்கா பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம், இல்லை தேரலை பொழுக்க விட்டுருங்க வேற பாருங்கள், அந்த மாதிரி.